ॐ नमो विघ्नेश्वरमहं वन्दे सिद्धार्थप्रदायहं शैलात्मजातुदं देवं निर्विघ्नार्धं गणाधिपं ॐ कां कं गणपतये नमः. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான துர்மிகி நாம சம்வத்சரம், உத்தராயண புண்ணிய காலம், சிசிர ரிது, பங்குனி மாதம் முதல் தேதி மார்ச் 14, செவ்வாய்க்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் த்விதியை திதி, ஹஸ்தம் நட்சத்திரம் 8:34 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம், விருத்தி நாம யோகம், தைத்துளை நாம கரணம். இன்றைக்கு காரடையார் நோன்பு. நோன்பு அப்படின்னு சொல்லும்போது பெரிய முக்கியமான நோன்பாக வருடத்தில் வரலட்சுமி நோன்பு ஆவணி மாதத்தில் வருது. பிறகு ஐப்பசி மாதத்தில் தீபாவளியை ஒட்டி கேதார கௌரி விரதம், இது ஒரு நோன்பு வரும். பங்குனி மாத தொடக்கத்தில் காரடையார் நோன்பு வரும். நவராத்திரி விரதம் வந்து பெண்களுக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பூரம் வந்து விசேஷமாக இருக்கும். இதையெல்லாம் வந்து கட்டாயமாக அனுஷ்டிக்க வேண்டியது தவறாமல். இப்போ நோன்பு எடுக்கக்கூடிய பழக்கம் வந்து எங்களுக்கு இல்லைன்னு சிலர் இருப்பாங்க, அவர்கள் கூட எடுக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்திற்காக விட்டு போயிருக்கும். மற்றபடி ஒவ்வொரு குலம் சார்ந்து மரபு வழிப்படி ஒவ்வொரு அமைப்புக்கும் வந்து ஒரு நோன்பு கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டினருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அது விட்டு போயிருக்கலாம். அதனால குலதெய்வத்துடைய ஆசையை பெற்று, பெரியவர்களுடைய அனுமதியை பெற்று ஏதாவது ஒரு நோன்பை வந்து நோன்பு பழக்கமே இல்லாதவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், இது ஒன்று. அடுத்ததாக நோன்பு இருக்கக்கூடியவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அதை கைவிடக்கூடாது. அதாவது நோன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தீட்டு சமயங்களை தவிர, அதாவது இறப்பு தீட்டுக்களை தவிர, மற்றபடி நோன்பு இருக்கும்போது வந்து செய்யாமல் கைவிடக்கூடாது. நோன்பு எடுக்கிறதுன்னு சொல்லும்போது பெண்களுக்கு தீர்க்க சௌமங்கல்யம் இதை கொடுக்குது. அதே போல் கன்னி பெண்களுக்கு திருமணத்தை கொடுக்குது. திருமண மாணவர்களுக்கு தீர்க்க சௌமங்கல்யத்தை கொடுக்குது. கணவன் மனைவி அந்யோன்யத்தை கொடுக்குது. அஷ்டலக்ஷ்மி கடாட்சங்களையும் கொடுக்குது. தீர்க்க ஆயுளை கொடுக்குது. அனைத்துமே கொடுக்குது. இப்படி நோன்பு வருடத்தில் ஒரு முறை அவர்களுடைய குல வழக்கப்படி ஒரு நோன்பை செய்துட்டாலே போதுமானது. அந்த வருடம் முழுக்க அவர்கள் இறைவனுடைய ஆசையை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால் விட்டுட்டு பிறகு பிராயச்சித்தம் பரிகாரம் நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் நோன்பை கட்டாயமாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் விடாமல் செய்ய வேண்டியது அவசியம். இன்றைக்கு காரடையார் நோன்பு, அதாவது மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்குகிற சமயத்தில், சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த நோன்பு வரும். இன்றைக்கு சூரியன் மாலை 5:02 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அதனால் மாலை 4:00 to 5:00 இந்த நோன்பை வந்து செய்வாங்க. இது சில சமயத்தில் சூரியனுடைய பிரவேசத்தை வைத்து இது வரும், அந்த நேரம் வந்து மாறுபடும். 4:30 செய்யலாம், 4:00 செய்யலாம், 5:00 செய்யலாம். 4:00 to 5:00 இந்த நோன்பை விரதம் இருந்து நோற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியாராசியில் சந்திரன் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் சூரியன் கேது, மீனராசியில் புதன் சுக்கரன். கும்பராசியில் இருக்கும் சூரியன் மாலை 5:02 மீனராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். சுகஸ்தான அதிபதி சந்திரன் 6ஆம் இடம் ருணஸ்தானத்தில் இருக்காரு, குருவோடு சேர்ந்திருக்கார். தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் 8:34 வரைக்கும் இருக்க போறார். அதன் பிறகு ராசிநாதன் அங்காரனுடைய நட்சத்திர சாரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வரார். 6ல சந்திரன் குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மாலை 5:02 12ஆம் இடத்திற்கு வரார். 12ஆம் இடம் வலுக்கின்றது. 3 கிரகங்கள் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்ய போகின்றது. அதனால் தேவையற்ற விஷயங்கள், விரயங்கள் போன்ற விஷயங்களை எதுக்கும் வந்து துணிந்து முடிவெடுக்கிறது போன்ற விஷயங்களை விட்டுட்டு கவனமாக இருக்கும்போது போட்டிகளை வெல்லக்கூடிய திறமை நிரூபிக்கக்கூடிய உயர்ந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்ந்து இருக்கிறது. 11ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து இருக்கிறது சிறந்த அமைப்பு. நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலன் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அறிவை வளர்த்து கொள்ள முடியும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு அனைத்திலும் ஆதாயம் பெற முடியும். 10ல் இருக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்திற்கு இன்று மாலை நேரத்தில் வரார். அப்படி வரும்போது சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோடு சேரப்போறாரு. மாலை நேரத்திலிருந்து நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது இந்நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை. ராசிநாதன் புதன் அந்த சந்திரனை பார்க்கிறார், குருவோடு பரிவர்த்தனை செய்திருக்கார். சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். விசேஷமான நாளாக இந்த நாள் இருக்கு. கற்ற கல்விக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும். செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நல்ல ஒரு பாராட்டு பரிசு கிடைக்கும். உயர்நிலைக்கு செல்ல முடியும். வசதி வாய்ப்புகளை பெருக்க கொள்ள முடியும். சிறந்த நாளாக மகிழ்ச்சி தரக்கூடிய முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையும்.
கடகராசி அன்பர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்கிறது குருவோடு சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. மேலும் சந்திரன் சுக்கிரன் சந்திரன் புதன் பார்த்து கொள்வது மேலும் சிறப்பு. மாலை 5:02 பிறகு சூரியனும் மீனராசிக்கு பிரவேசம் ஆகிறாரு. அப்போ சூரியனும் சந்திரனும் பார்த்து கொள்வாங்க. அப்படி வர்றதுனால இப்போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக வெல்லும். பிறர் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் இப்போது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்திற்கும் தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். பெரிய காரியங்களை கூட எளிதாக சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2 சந்திரன் இருக்கார். 2 சந்திரன் இருந்து இன்று மாலை நேரத்தில் ராசிநாதன் சூரியனும் மீனராசிக்கு பிரவேசமாகி சூரியனும் சந்திரனும் சமசப்தமத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, அதோடு குருவும் சேரக்கூடிய அமைப்பு. மிக விசேஷமான ஒரு காலம் இது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தோடு சேரலாம். அதே போன்று பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு பயம் இருக்கு, இனம் புரியாத பயம், கவலை, விசாரம், விரக்தி போன்ற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் இப்போது சரியாகும். அதே போன்று உங்களுக்கு கண்டங்கள் ஏற்பட்டு கவலைகள் ஏற்பட்டு இருக்கு, உடல் உபாதைகள் இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் கூட இப்போது நிவர்த்தியாகும். அஷ்டமஸ்தானத்தில் இப்போது 3 சேர்க்கை ஏற்பட போகுது. சூரியனோடு சேர்த்து அஷ்டமஸ்தானத்துக்கு ராசிநாதன் சூரியனை வராரு. குரு அந்த இடத்த பார்க்கிறார். பெரிய தோல்விகளை கூட இப்போது வெல்ல முடியும். பெரிய கஷ்டங்களிலிருந்து வெளிவர முடியும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இப்போது இருக்கும். அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவிற்கு, அதிகமான அளவிற்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக, அதிர்ஷ்டமான நாளாக, கண்டங்கள் விலகக்கூடிய நாளாக, தைரியமான நாளாக இந்த நாள் அமையும். கன்னியாராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார். லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார். தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். குருவும் ராசியில் சேர்ந்திருக்கார். 7 இப்போது சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்காங்க. ராசிநாதன் புதன் 7 நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ராசியை பார்க்கறது சிறப்பு. அதே சமயத்தில் களத்திர காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் களத்திர ஸ்தானத்திலேயே உச்சம் பெற்றிருக்காரு. அவரோடு சூரியனும் வந்து மாலை நேரத்தில் சேரப்போகிறார். அப்போ திருமணமானவர்கள், அதிலும் புதிதாக திருமணமானவர்கள் மிக கவனமாக விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் தானாகவே சுயமாக திருமண விஷயத்தை முடிவு செய்யக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது கூட்டாளிகளாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போது மிக கவனமாக இருக்கணும். ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளணும். வீண் சந்தேகம் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. உடன் இருப்பவர், உடன் பணிபுரியக்கூடியவர் எவராக இருந்தாலும் சரி, அலுவலகம், வீடு, பிரயாணம் போன்ற எந்த இடத்தில் இருந்தாலும் உடன் இருப்பவரை அனுசரித்து செல்ல வேண்டும். அப்படி போகும்போது இந்நாள் உங்களுக்கு பிரச்சனையற்ற, அனைத்தும் சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். துளராசி அன்பர்களே, ராசிக்கு 12 சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தான அதிபதி சந்திரன் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தை பெற்று 12 3-6 அதிபதியான குருவோடு சேர்ந்திருக்கார். அதனால் இடமாற்றங்கள் தேவை இருக்கக்கூடியவர்கள் இப்போது முயற்சிக்கலாம். உத்தியோகம் சார்ந்த இடமாற்றம் சொல்லும்போது மிக எளிதாக இருக்கும். அதே போன்று சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்காரு, 12 பார்க்கிறாரு. வீடு சம்பந்தமான இடமாற்றம் சொன்னாலும் கூட இப்போது கை கொடுக்கும். நீங்கள் தேடக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு வாடகை வீடு கிடைக்கும். சொந்த வீடுன்னு சொல்லும்போது வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்தவாறு நல்ல ஒரு வீடு இப்போது உங்களுக்கு அமையும். அப்படியாக மாற்றங்கள் செய்வதற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமைது. நல்ல மாற்றம் கிடைக்கப்பெற்று அது ஏற்றமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிகராசி அன்பர்களே, ராசிக்கு 11 சந்திரன் இருக்கார். ராசிநாதன் அங்காரகன் ஆட்சி பெற்றிருக்கார். 11 குரு இருக்கார். அவருடைய பாக்யாதிபதி சந்திரனும் சேருகிறார். 5 இன்று மாலை நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதியான சூரியன் வருகின்றார். அப்படி வரும்போது 9, 10 அதிபதிகள் சூரியனும் சந்திரனும் பார்த்து கொள்வார்கள். அதனால் உங்களுடைய புண்ணியம் அனைத்தும் கிடைக்கப்பட்டு நல்ல லாபம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல எண்ணம் இருக்கும். நல்லவர்களுடைய நட்பு துணை உங்களுக்கு கிடைக்கும். எது உங்களுக்கு நல்லதோ, எது சிறந்ததோ அது தானாக எளிதாக நடக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 10 சந்திரன் இருக்கார். 10 சந்திரனோடு ராசிநாதன் குருவும் சேர்ந்திருக்கார். பொதுவாக குரு 10 தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும், அல்லது வேலை பலம் அதிகமாக இருக்கும், பொறுப்புகள் அதிகமாக கொடுக்கப்படும். எந்த ஒரு கிரகம் குருவோடு வந்து சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு நல்லது தான். அப்படி சேரும்போது உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் செய்யப்பட்ட கஷ்டத்திற்கு, செய்த உழைப்பிற்கு உண்டான அனைத்து விதமான பலன்களும் அந்த சமயத்தில் எளிதாக உங்களுக்கு தானாக கிடைக்கும். அப்படியாக இப்போது சந்திரன் குருவோடு சேர்ந்து 10 இருக்கிறாரு. உங்களுக்கு சுகம் நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவிற்கு உத்தியோகத்தில் நிறைய ஓய்வு கிடைக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றம், உயர்வு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். 4 சுக்கிரன் இருக்காரு. அவரோடு இப்போது சூரியனும் சேரப்போறாரு. ஆடம்பரமான வசதியான வாகனம், வீடு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அமையும்.
சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல சந்திரன் குருடைய சேர்க்கை இருக்கு. என்ன படிக்கணும், என்ன உத்தியோகத்திற்கு போகணும், அல்லது இப்போ இருக்கக்கூடிய உத்தியோகத்தை மாற்றலாமா, இடம் வாங்க முடியுமா, வீடு கட்டலாமா அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான நல்ல சந்தேகங்கள் அனைத்தும் இன்றைக்கு விலகும். குரு 9ஆம் இடத்துல இருக்கார், அவருடைய சந்திரனும் சேர்கிறார். சந்திரன் மனோகாரகனாக இருக்கார். இப்போது உங்களுக்கு லாபசனி நடந்துட்டு இருக்கு. ஆதாயங்கள், நல்ல விஷயங்கள், முன்னேற்றங்கள் நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு எதை செய்தால் நடக்கும், எப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பமானது இன்றைக்கு விலகும். அதனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சகுனங்கள், நிமித்தங்கள், பெரியவர்களுடைய அறிவுரைகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கு. சந்திராஷ்டமம் இருந்தாலும் கூட ராசியில் சூரியன் கேது 2 கிரகங்கள் இருக்குது. கேது மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் சேர்ந்து இருக்கும்போது அதிகமான குழப்பங்கள் வரலாம். சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பக்கம் குழப்பம் இருந்தாலும், தயக்கம் இருந்தாலும், மறுபக்கம் தைரியம் இருக்கும். அந்த சூரியன் மாலை 5 மணிக்கு ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசமாகிறாரு. மாலை நேரத்தில் கவனமாக இருக்கும். முடிந்த அளவிற்கு அனைத்து பணிகளையும் மாலை நேரத்துக்குள்ளே சரியாக நிதானமாக திட்டமிட்டு செய்துவிட்டு மாலை நேரத்தை ஆலயத்தில் கழிக்கலாம். அல்லது குடும்பத்தினருடன் சேர்ந்து இருக்கலாம். அந்த நேரத்தில் மௌன விரதம் இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது. சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசியில் சுக்கிரன், புதன் 2 கிரக சேர்க்கை இருந்தது. இன்று மாலை சூரியன் வரப்போறார். 3 கிரகங்கள் ராசியில் இருக்கு. அதில் 6ஆம் இடத்து அதிபதி சூரியன், அஷ்டமஸ்தான அதிபதி சுக்கிரன், இவர்கள் சேர்ந்து ராசியில் இருக்கிறாங்க. அப்போது 7ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்கு. புதிய இடத்துல கவனமாக இருக்கணும். புதிய நபர் மீது எச்சரிக்கையாக இருக்கணும். எவரையும் இன்றைக்கு நீங்கள் நம்பக்கூடாது. தெரியாத விஷயங்களை செய்யக்கூடாது. இதை மட்டும் கருத்தில் கொண்டால் போதுமானது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மாறாக குரு ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரனும் ராசியை பார்க்கறதுனால எதையும் சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு கொஞ்சம் நேரம் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதுமானது. எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் சற்று நிதானித்து சிந்தித்து பிறகு செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாக இருந்தனால் அமையும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.